ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் பூதநாதாய் வித்மகி பவநந்தனாய் தீமகி தன்னோ சாஸ்திரோதயாத் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை தமிழ் சார்வரி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு லக்னம் மிதுனம் இருப்பு நாழிகை ஐந்து வினாழிகை ஐந்து இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சூலம் வடக்கு இன்றைய சந்திராசிரமம் ஹஸ்த நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி இன்றைய திதி தசமி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை ஜமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை கர்ணம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் ராகு புதன் தனுஷில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் கும்பத்தில் செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துலேயோ ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் தனக்காரகன் ஆட்சியாக பயணமாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் புதன் பகவான் அவரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பயணமாவது ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நாளாக இருந்த சங்கடங்கள்லாம் இப்போ தீருது சில நாட்களாக இருந்த சுப செலவு செலவு இதெல்லாம் மாறி இப்போ வரும் வருமானம் பெருகக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது நீண்ட நாட்களாக வருமானம் இல்லை அப்படின்ற கவலை இருந்துச்சு இப்போ வருமானம் வருது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் இந்த நேரத்தில் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே பயணம் ஆகிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனச்சோர்வு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்போடு நடந்து கொள்ளணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வந்து அலைச்சல் மேலோங்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடு கருத்து முரண்பாடு வருவதற்கும் சகோதர வழியில் கருத்து முரண்பாடுவதற்கும் வியாபார ரீதியாக போட்டி பொறாமை ஏற்படுவதற்கும் வியாபார ரீதியாக கருத்து முரண்பாடு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதே சமயத்தில் நீண்ட நாள் துன்பம் இன்று குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால மன சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு உறவுகளோடு சிக்கல் வரக்கூடிய நாளாக இருக்கிறதுல உறவுகளை மேம்படுத்துவதில் மிகப்பெரிய யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் கும்பகோணத்தில் திருபுவனையில் அருள்பாளிக்கையுடைய சரப இந்த கும்பகோணம் போக வாய்ப்பு உள்ளவர்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் விளக்கு போடுங்க அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் போது கண்டிப்பாக உறவுகள் மேம்படும் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு அவங்க ஒரு பார்ட்னர் அந்த நிறைய கருத்து முரண்பாடு வந்துட்டே இருக்கும் அப்ப பிசினஸ் ரீதியாக நல்ல ஒரு வருமானம் இருந்தாலும் பார்ட்னரோட சந்தோஷம் இல்லாம ஒரு சண்டை வந்துட்டே இருக்கிறதால அவங்கள கூட்டிக்கிட்டு பிசினஸ் பார்ட்னரை கூட்டிட்டு நீங்க கும்பகோணம் திருபோனையில் அருள் சரபேஸ்வரர் ஞாயிற்று கிழமை ராவகால பூஜையை கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவரோட இருந்த கருத்து முரண்பாடுலாம் மாறி கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து முரண்பாடு பிசினஸ் பார்ட்னரோடு இருந்த கருத்து முரண்பாடுலாம் மாறி வாழ்க்கை யோகமாக இருக்கும் இன்றைய நாளில் அந்த சர்பேஸ்வரோட மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது உறவுகளோடு இந்த சந்தோஷம் பெருவதற்கும் அதுமாரி வியாபார ரீதியாக சந்தோஷம் பெறுவதற்கும் ஒரு ஏற்ற ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் ரிஷப ராசிக்காரர்களே இன்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ரிஷப ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த சந்திர பகவான் இப்போ விரயஸ்தானத்தில் பயணமாகிறார் அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதி ராசியிலே உச்சமாகிறார் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் எல்லாம் சேர்ந்து தனக்காரனாக அருள்பாலிப்பதால் பல்வேறு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அஷ்டமத்து சனியானது விலகலை அதனால் வந்து பல்வேறு பாதிப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயணம்

செலவாக மாற்றிக்கொள்வதற்கு நல்ல ஒரு திட்டமிடணும் ஒரு ஊருக்கு வச்சுக்கோங்களேன் இப்ப முறையான பஸ் போக்குவரத்துலாம் இல்லை அதே சமயத்தில் இந்த கொரோனா தொற்று பாதிப்பு இருக்கு அப்ப முறையான இ பாஸ் வாங்கணும் அதுமாரி மாதிரி வந்து முறையாக வந்து திட்டமிடணும் அப்படி இல்லைன்னா விரைவு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது செலவானது தவிர்க்கப்பட்டு சுப செலவு ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும் இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணுனா கோயமுத்தூரில் அர்பாளிக்கையுடைய ஈச்சனாரி விநாயகர் மனசில் நினைச்சிட்டு அவருக்கு வந்து வீட்டிலேயே விநாயகர் படத்துக்கு முன்னாடி வந்து நெய்து விட்டு மண்டிட்டு வணங்கி கொள்ளும்போது கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் பயணம் ஆகிறார் அதே மாதிரி உங்கள் ராசியிலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் பயணம் பயணமாகிறாங்க ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேது பகவானும் சனி பகவானும் பயணம் பயணமாகறாங்க அஷ்டமத்து குருவாக குரு பகவான் பயணமாகி பல்வேறு விஷயத்தில் சங்கடங்களை தந்து கொண்டு இருக்கிறார் அதே சமயத்தில் ஜூலை ஏழுக்குப் பிறகு இந்த அஷ்டமத்து குரு அதிசார பயிற்சியானது விலகி உங்களுக்கு வந்து சப்தமஸ்தானத்தில் குருவாகப்பட்ட ஒரு பயணமாகுவார் அதனால் வந்து பல்வேறு சங்கடங்கள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பயணமாகிறதால அனைத்து சங்கடங்களையும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் வழங்குவார் அதனால் பயப்படாதீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க பித்திரு கர்மா மாதிரி கர்மா தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கோமாதாவிற்கு வந்து பச்சை பயிர் தானம் கொடுங்க பச்சை பயிரை வந்து கோமாதாவுக்கு சாப்பிடுவதற்கு வழங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு விலகி யோகம் இந்த சென்னை சிறுவாபுரியில் அர்ப்பாடிக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு வீட்லயே நெய் தீபம் இன்றைய நாளை தொடங்கும் போது கண்டிப்பாக ஒரு யோகமான நாளாகவும் பலமான நாளாகவும் எதிர்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசிக்கு யோகஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வந்து அமர்ந்துருக்கிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டில் பயணமாகிறதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாகுது ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கேது பகவானோடு சேர்ந்து பயணமாவது இது எதுவும் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு எட்டில் செவ்வாய் பயணமாவது சரியில்லை அதனால் வந்து வாயால் வம்பு வருவதற்கும் அதே மாதிரி ஒரு காரியம் நடைபெறும்னா அதில் தடை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணமே தரேன்னு சொன்னாலும் இப்போ வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் எட்டில் பயணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டில் ஜன ஜாதகத்தில் செவ்வாய் உள்ளவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் செவ்வாய் மனையேறு அமர்ந்திருப்பதால் வாக்குவாதங்கள் வருப்படுவதற்கும் வாக்குவாதங்களால் பிரிவினை வந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் வந்து ரத்த அழுத்தம் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் மண்மனை பிரச்சனை விவசாய கருவிகள் வாங்குவதில் பிரச்சனை வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை பணப்பாடு நடந்து கொள்ளுங்க இன்றைய நாள் வந்து ஒரு யோகமான நாளாகவே இருந்தாலும் பல்வேறு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ள முடியும் நீங்கள் ஏதாவது அரசியல்வாதியாகவோ ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துபவராகவோ ஒரு ஆசிரியர் பணியிலோ உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சங்கடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா எட்டு குடியில் அருள் அளிக்கக்கூடிய முருகப்பெருமானம் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை போது எட்டு குடி முருகன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் பிரச்சனை தீரும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயணமாகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனையில் சந்திர பகவான் பயணமாகிறார் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆட்சியாக பயணமாகிறார் அவரோடு ராகு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து பயணமாகிறது பல்வேறு சங்கடங்கள் தீரும் நாளாகவும் சின்ன சின்ன சந்தோஷம் பெருகும் நாளாகவும் இந்த கொரோனா காலத்தில் அதிசார குரு பயிற்சியில் பல்வேறு சங்கடங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதனால் வந்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவுகளோடு கண்டிப்பாக சங்கடம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்றம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீண்ட நாள் பிரச்சனை தீரும் நாளாகவும் அதே சமயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை தலை தூக்கும் நாளாகவும் இருக்கிறதால நீண்ட நாள் பிரச்சனையை பேசி தீர்க்கக்கூடிய வரும் வாய்ப்பு அமையும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் வந்து வாயால் வெற்றி இந்த நேரத்தில் வந்து வாயால் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால கண்டிப்பாக நிதானமாக பேசும்போது எவ்வளவு ஒரு துன்பத்திலிருந்து விடுபட்டு நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணுன்னா சென்னை குன்றத்தூரில் அருள்பாளி கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது முருகன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் பயணமாகிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சாதகமான சூழலில் பயணமாகலை சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழலில் பயணமாகலை இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாள் சின்ன சின்ன சங்கட்டம் வரும் நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் பல்வேறு லாபத்தை குருபகவான் பகவான் கொண்டிருக்கிறார் அது சார பயிற்சியில அந்த லாபத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்து குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளை பேர் கிடைப்பதற்கு தாம்பத்திய சுகம் கிடைப்பதற்கு அதே மாதிரி வியாபாரம் பெருகுவதற்கு வருமானம் பெருகுவதற்கு நீண்ட நாட்களாக இருந்த தடையெல்லாம் விலகுவதற்கு ஏன்னா குரு தான் வந்து லிக்விட் கேஷ் அதாவது பண புழக்கத்தின் அதிபதி வந்து குரு பகவான் அதுமாதிரி தங்கத்தின் அதிபதி குரு பகவான் அதனால் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அதாவது தங்கம்னால் நிறைய வாங்குறதுக்கு இல்லை உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கையுடைய வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாவது தங்கம் வாங்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் இருக்குது கண்டிப்பாக வாங்குங்க அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையானை வழிபடுங்க திருப்பதி செல்ல வாய்ப்பு உள்ளவர்கள் கொரோனா தொற்று பாதிப்பு கண்டிப்பாக திருப்பதி போக வாய்ப்பு அமைஞ்சால் அதற்கான இ பாஸ்க்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக திருப்பதி போங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதன் மனையில் புதன் ஆட்சியாகவும் அவரோட ராகு பகவானும் சூரிய பகவானும் பயணமாயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் யார் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுகிறார்களோ அவர்கள் ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய தோஷம் விலகி யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திருப்பதி போயிட்டு கண்டிப்பா வரும்போது உங்களுக்கு திருத்தணி கோயில் திறக்கல அல்ல திருத்தணி முருகனையோ இல்லை வேற ஏதாவது முருகனையோ வணங்கிட்டு வீட்டுக்கு வந்தாதான் யோகம் கிடைக்கும் அதனால வந்து கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையான் கடாட்சம் கிடைக்கப்பட்டு இன்றைய நாளை ஒரு யோகமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது துலா ராசிக்கு யோகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயணமாகிறார் நான்காம் இடத்துல அதே சமயத்தில் வந்து துலா ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் சனி பகவானும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் செவ்வாய் பகவான் மனையில் சந்திர பகவானும் பயணமாகிற இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காண்பதற்கு உடல்நிலை சரி செய்து கொள்வதற்கு வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான ஆயத்து பணிகளை செய்வதற்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பில் சரி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக விரைவு செலவு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க அதுமாதிரி ரத்த அழுத்தம் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக பாதிப்படைவாங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பல்வேறு லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த லாபம் சங்கட்டம் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஜனஜாதத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் உள்ளவருக்கு லாபமும் செவ்வாய் கெட்டுப்போன துலா ராசிக்காரர்களுக்கு நஷ்டமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஜனஜாதத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்க இன்றைய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய சுகாசான பெருமாள் பொதுவாகவே பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கோலத்திலும் இருக்கிற ஒரே ஊர் வந்து திட்டக்குடி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற கோலம் பள்ளி கொண்ட கோலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்ந்த கோலம் அமர்ந்த கோலம் அது ஊரோட ஒரு எல்லையில் வந்து பள்ளி கொண்ட கோலமாக இருப்பார் படுத்த பெருமாளாக இருப்பார் ஊரோட மையப்பகுதியில் வந்து கடை வீதியிலே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த பெருமாளாக அமர்ந்த கோலத்தில் இருப்பார் ஊரோட இன்னொரு எல்லையில வந்து பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் இருப்பார் அந்த மூன்று பெருமாளும் உள்ள ஊர் வந்து திட்டக்குடிதான் அந்த திட்டக்குடியில் ஊரோட மையப்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய சுகாசன பெருமாள் அமர்ந்திருக்கக்கூடிய சுகாசன பெருமாளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சுகாசன பெருமாள் அருளாள் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இங்கே ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு யோகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பயணமாகிறார் உங்கள் ராசியாதிபதி மனையிலேயே சந்திர பகவான் பயணமாகுது உங்கள் ராசியாதிபதியும் யோகமான இடத்துல பயணமாகுது இது எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செவ்வாய் பகவானை வந்து வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணமானாலும் வந்து அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கொடுப்பார் அப்படின்றத மறந்துடக்கூடாது அதனால் வந்து நான்காம் இடத்து செவ்வாய் பல்வேறு விஷயத்தில் சகோதர வழி உறவு தாய் வழி உறவு நிலம் இடம் மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வியாபார ரீதியான பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வர முடியும் கவலைப்படாதீர்கள் ஆனால் வரும் காலத்தில் கண்டிப்பாக குரு அதிசார பயிற்சியிலருந்து விடுபட்டு உங்களுக்கு தனக்காரனாக வந்து அமரும்போது நீண்ட நாட் பிரச்சனை தீரக்கூடிய நாளாகவும் இந்த க கொரோனா பிரச்சனை அதிசார பிரச்சனை இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வாழ்வு அமையக்கூடிய சூழல் வரும் பயப்படாமல் இன்றைய நாளை நகர்த்தும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்வு அமையும் வருங்காலத்தில் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காசியில் அருள்பாலிக்கக்கூடிய அன்னபூர்ணியை மனசில் நினச்சிக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த கொரோனா தொற்றில் விருச்சக ராசி முழுமையாக பாதிக்கப்பட்டுச்சு அதனால் வந்து நல்ல உணவு கூட கிடைக்கல உணவு வாங்க கூட வந்து காசு இல்லாத ஒரு சூழல் கூட ஒரு சிலருக்கு வந்துடும் ஒரு சிலருக்கு காசு இருக்கும் ஆனால் உணவை போய் வாங்க முடியாத சூழல் இருக்கும் அதுமாரி அரிசி பருப்பு கூட போய் வாங்க முடியாத சூழல் கூட வந்துடும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் முடங்கி கிடக்கக்கூடிய சூழல் வந்துடும் நிறைய வருமானம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய தொகை இருந்து கைக்கு வர முடியாம கஷ்டப்படக்கூடிய சூழல் கூட இருக்கும் அந்த உணவை தட்டுப்பாட்டை தீர்க்கக்கூடியவர் வந்து யார்னா அன்னலக்ஷ்மி அந்த காசியில் அருள்பாடிக்கூடிய அன்னலக்ஷ்மியை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது உணவு தட்டுப்பாடு தீரும் நாளாகவும் வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது ஐந்தாம் இடத்துல அதிபதி மூன்றாம் இடத்துல பயணமாவது இரண்டாம் இடத்துல தனக்காரனாக குரு பகவான் பயணமாவது அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை அரசாங்க ரீதியாக உதவி கிடைப்பதற்கும் அரசாங்க வேலைக்கு விண்ணப்பம் செய்வதற்கும் அரசாங்கத்தில் வந்து பல்வேறு உதவிகள் கிடைப்பதற்கும் வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வதற்கும் வீடு மண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு முன்னேற்றம் காண்பதற்கும் சகோதர வழி உறவுகள் வந்து மேம்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வந்து நீண்ட நாட்களாக வராத தொகை வந்து இப்போ வந்து உங்களுக்கு சரி செய்து கொள்வோம் அப்போ வந்து தொகை அதாவது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக ஐந்தாம் படை வீடு தனுசு ராசிக்காரர்கள் ஐந்தாம் படை வீட்டு முருகன் ஐந்தாம் படை வீட்டு முருகன் யார் அப்படின்னா தணிகை முருகன் அந்த தணிகை முருகனை வணங்கினா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிகள் நீ பிறந்துட்டாலே ஐந்தாம் படை வீட்டு முருகனாக இருக்கக்கூடிய திருத்தணிக்கு போய் தணிகை முருகனை வணங்கி அவருக்கு முடிஞ்சால் தங்கத்தேர்லாம் இழுக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அழகு குத்துவது அதுமாரி அன்னதானம் இடுவது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தங்கத்தேர் இழுப்பது இந்த மாதிரிலாம் வந்து தணிகை முருகனுக்காக நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் தனுசு ராசிக்கு ஒரு யோகமான நாளை வழங்கும் நீங்கள் தனிகை முருகனுக்காக ஒரு நிமிடம் ஒரு நொடி செலவு பண்ணிங்கன்னா அது வந்து வாழ்நாளில் வந்து ஒரு வருடத்திற்கான யோக பலனை தரும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் தணிகை முருகனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தணிகை முருகன் அருளால் வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு தனக்காரனாக செவ்வாய் பகவானும் செவ்வாய் பகவான் மனையில் சந்திர பகவானும் கேந்திராதிபதி யோகத்தில் பயணமாகிறதால தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கும் வியாபார விஷயமாக நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நீண்ட நாள் வந்து விற்காமல் இருந்த பொருள் விற்பதற்கும் நீண்ட நாள் வருமானம் தடைபட்டிருந்தால் அதெல்லாம் வருமானம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பல்வேறு சங்கடங்கள் ஜன சரியில்லாத செவ்வாய் பாதிப்பில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக பல்வேறு சங்கடங்கள் வருவதற்கும் தாய்வழி உறவால் சிக்கல் வருவதற்கும் வீடு மண்மனை அதுமாரி வியாபார விஷயமாக சிக்கல் வருவதற்கும் விவசாய கருவிகள் பழுதடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பாடமோடு நடந்து கொள்ளணும் அதேமாரி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எழுபவர்கள் கண்டிப்பாக வீட்டு யோகத்தை வழங்கக்கூடிய உங்களுக்கு திருத்தணி முருகன் இருக்கார் இல்லையா அந்த திருத்தணி முருகனை நினச்சிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் கொடுக்குறதுல வல்லவராக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் நினச்சிக்கோங்க அறுபடை முருகனுக்கும் செய்யும் போது மிகப்பெரிய வாழ்வு அமையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமான் வழிபாட்டில் பல்வேறு சங்கட்டங்கள் சிலருக்கு இருக்கும் எனக்கு வந்து இப்போ முருகன் கோயிலுக்கே போக முடியல நீங்கள் வில்வத்தை வேறு அர்ச்சனை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டிலே அறுபடை முருகன் படம் இருந்தாலோ இல்லை ஒரு முருகன் படம் இருந்தாலோ வீட்டில் ஏதாவது வந்து பக்கத்தில் எங்கேயாவது வந்து வில்வச்செடியோ வில்வ வந்து இலையோ கிடைச்சா வச்சு வணங்குங்க அப்படி எதுவுமே இல்லாதவர்கள் வில்வமாக வில்வம் வைத்ததாக நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு மல்லி பூ வைச்சா கூட ஒரு ஏதாவது ஒரு பூவை வைத்து செவ்வர்லையோ ஏதோ கிடைக்கக்கூடிய பூவை இதை வில்வமாக நினைத்துக்கொள் முருகா அப்படின்னு நினைத்து வணங்கும் போது அதை வில்வமாகவே பாவித்து உங்களுக்கு குழந்தை முருகன் அருள்பாலிப்பார் ஏன்னால் முழு முருகன் வந்து ஒரு சென்டிமெண்டல் டைப்பு அது ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி குழந்தை அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பாசமாக அணுகுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமாள் அதேமாதிரி கஷ்டத்தையும் வாரி வழங்கிடுவார் ஆறு முகத்துக்கும் வந்து அள்ளி கொடுக்கும் பவரும் உண்டு ஆறு முகம் பனிரெண்டு கை அந்த ஆறு முகத்திலே பனிரெண்டு கண்ணால் பார்த்து பனிரெண்டு கையாலையும் கஷ்டத்தையும் வாரி வழங்கிடுவார் அதேமாரி லாபத்தையும் வாரி வழங்கிடுவார் இதில் தான் வந்து ஒரு சிலர் வாழ்நாள் ஃபுல்லாகவே ஜனஜாத்தில செவ்வாய் சரியில்லாதவர்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே கடனாலேயோ நோயாளியோ உள்ள வேலை இல்லாத திண்டாற்றுறதாலேயோ கஷ்டப்படுறது ஒரு சிலர் அனைத்து விதத்திலையும் சுகமாக வாழ்வுது அதற்கான அதிபதி யாருன்னா முருகப்பெருமான் தான் அதனால் முருகனை வணங்கும் போது கஷ்டங்கள் தீரும் யோகங்கள் வரும் முருகப்பெருமானை தனியே முருகனாக மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து யோகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கும்ப ராசிக்கு அதிசார குரு பயிற்சி சரியில்லை அதனால் பல்வேறு சங்கட்டங்கள் இருக்குது இப்போ வந்து ஒரு சிலர் இந்த உள்ளாட்சி பதவி அடைஞ்சாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து கொரோனா தொற்றெல்லாம் பயங்கரமான அலைச்சல் வேலை பலு அதிகமாக இருக்கும் ரொம்ப அசதியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த வேலை அதே சமயத்தில் லாபமும் இல்லை இப்போ தான் பதவிக்கு வந்தோம் அதே சமயத்தில் ஒரு லாபமும் இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ற ஒரு சூழல் இப்போ இருக்கும் அதே சமயத்தில் குருவானப்பட்டவர் என்ன பண்ணுறாரு ஜூலை ஏழுக்கு பிறகு அதிசார வியாபார நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை வழங்குவார் இப்போ வந்து கொரோனா தொற்று காலத்திலையும் நீங்கள் இவ்வளவு சிறப்பாக பணியாற்றினீங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு வரும் காலம் சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி வியாபார விஷயமாக இருந்தவர்கள் அதே மாதிரி வந்து கும்பராசியில் திருமணம் செய்து கொண்டவர்கள் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி வந்து பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வச்சு அதன் மூலியமாக இன்பத்தை அனுபவிப்ப அனுபவித்தவர்கள் இப்போ துன்பத்தில் இருக்கீங்க அதையெல்லாம் ஜூலை ஏழுக்கு பிறகு கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி செவ்வாய் பகவான் பயணமாகறதிலோ செவ்வாய் மனையில் சந்திர பகவான் பயணமாகறதோ ரத்த அழுத்தம் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் அது மாதிரி விவசாய கருவிகள் விவசாய பொருட்கள் வாங்குவதில் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அது மாதிரி சகோதர வழி உறவில் கண்டிப்பா சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரி வழி உறவில் சிக்கல் வருவதற்கும் மூத்த சகோதரி வழி உறவில் லாபம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சோட்டானிக்காரையில் அர்பால் கூடிய பகவதி அம்மன் இந்த பகவதி அம்மன் தான் தோஷ நிவர்த்தி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கண் திஷ்டி இருக்கு கண்ணோம்பல் இருக்கு இது எப்படி சாமி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க அதுவும் இந்த கண் திஷ்டி கண்ணோம்பல் இதில் பாதிக்கப்படக்கூடிய ராசி வந்து கும்பராசி அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா வீட்லேயே கிழக்கு முகமாக வந்து நின்றுட்டு ரெண்டு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கணும் ஒரு எலுமிச்சம் பழத்தை கையில் வச்சுக்கணும் ஒரு எலுமிச்சம் பழத்தை என்ன பண்ணும் தனக்குள்ள தனக்குள்ளே தனக்கு தானே சுற்றி கொண்டு காலில் வந்து ஆணாக இருந்தால் வலது கால் பெண்ணாக இருந்தால் இடது காலில் இடது குதிகாலில் வச்சு அழுத்திட்டு அதை வந்து திஷ்டியாக அது வந்து நசிக்கிடணும் நசிக்கிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை அப்புறமா எடுத்து போட்டுட்டு கை கால் முகம் கழுவிட்டு இன்னொரு எலுமிச்சை மரம் இருக்கு இல்லையா அதை வந்து நைட்டு தூங்கும்போது படுக்கையில் தலைக்கு அடியில் வச்சு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த எலுமிச்சை மரத்தை தலையை சுற்றி வெளியே போட்டுடலாம் இல்லைனா அதை ரெண்டாக அறுத்து தலை தேய்ச்சி குளிச்சிடலாம் அப்போ அந்த தோஷமானது விலகும் இது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் வந்து கடாட்சத்தால் கிடைக்கிற ஒரு திஷ்டி தோஷம் நீக்கக்கூடிய தன்மை அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் திஷ்டி நோக்கம் திஷ்டி தோஷம் விலகுவதற்கும் அதே மாதிரி வருங்கால வாழ்க்கை கிடைப்பதற்கும் சோட்டானிக்கரையில் அருள்பாலிக்கக்கூடிய பகவதி மனசுல மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது பகவதி அம்மன் கடாட்சத்தால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மீன ராசிக்கு ராசியிலே அமர்ந்திருந்த சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரன் அமர்ந்திருக்கிறார் அதேமாரி ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இரண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் பயணமாகிறதால இப்போ கொஞ்சம் நாளாக வருமானம் வந்துட்டு இருந்தது நேற்று வந்து தடையாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வருது ஆனால் அந்த வருமானத்தை சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளணும் நிலம் இடம் மண்மனை திருத்துவது வீடு மாற்றம் செய்வது வீட்டை திருத்திக்கொள்வது வீட்டுக்கு சே தேவையான உபயோக பொருட்களை வாங்குவது அதேமாதிரி வீட்டில் இப்போ அத்தியாவசிய தேவையாக இருக்கும் ஒரு டிவி ரிப்பேர் ஆயிரும் அப்போ அந்த டிவியை போட்டு வேற டிவி வாங்குறதுக்கோ வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வந்து எதுலாம் பழுது இருந்துச்சோ அதெல்லாம் நீக்கம் பண்ணுவதற்கு அதுமாரி வாகனம் பழுது இருந்தால் அதை நீக்கம் பண்ணுவதற்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணிகள் செய்கிற மாதிரி ஒரு சூழல் கூட இருக்கும் அந்த பராமரிப்பு பணிகளை செய்வதற்கான வருமானவருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இப்படி பல்வேறு விதத்தில் லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கிறதால இந்த நாளை பயன்படுத்தி விரய செலவை செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் விரய செலவு ஏ ஏற்பு ஏற்படுத்துவதில் யோகாதிபதி சனிஸ்வர பகவான் அவர் உங்களுக்கு பாதகமான இடத்துல பயணமாகிறார் கண்டிப்பாக அந்த விரை செலவை தவிர்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பயணமாகிறார் அதனால் வந்து விரை செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த நல்ல நாளில் விரை செலவை தவிர்த்து சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு கும்பகோணம் அருகில் திருக்கொள்ளிக்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை மனசுல நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது திருக்கொள்ளிக்காட்டு சனீஸ்வர பகவான் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சூலம் வடக்கு வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் வீட்டிலேயே வடக்கு முகமாக வந்து ஒரு மூணு தீபம் போட்டுட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும்போது பயணத்தால் வெற்றி ஏற்பட்டு காரிய சித்தி ஏற்பட்டு இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசமாக ஹஸ்த நட்சத்திரம் நாள் முழுதும் சந்திராசமாக இருக்குது பொதுவாகவே இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பாசக்காரர்கள் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பாசக்காரர்கள்னு சொல்லுவாங்க அந்த பாசக்காரர்களுக்கு இப்போ வந்து சந்திராசம் வரும்போது உறவுகளோடு சிக்கல் ஏற்படுவதற்கும் கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுவது தாய் உறவில் சிக்கல் ஏற்படுவது சகோதர வழி உறவில் சிக்கல் ஏற்படுது இப்படி பல்வேறு சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால மனஸ் மன உளைச்சல் ஏற்பட்டு மன சஞ்சலம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப டிப்ரெஷ் ஆகிடுவீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப அழுத்தமாக மன அழுத்தம் கூடிய சூழல் இருக்கிறதால ரொம்ப வந்து பேச்சுவார்த்தையை தவிர்த்துக்கணும் உறவுகள் ஏதாவது சொன்னாலும் காதில் வாங்காமல் கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தில் அறுபாடக்கூடிய அரங்கநாத பெருமான் அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினச்சிட்டு அரங்கா அரங்கா அனைத்தும் உனக்கே ஒன்று உங்களை பற்றி ஒரு கேள்வி ஒருத்தவங்க சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றி வந்து உறவுக்காரங்களே உங்களை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னா அனைத்தும் அரங்கா உனக்கே அப்படின்னு சொல்லி அரங்கனுக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிடும் போது அந்த துன்பம் உங்களுக்கு வந்து சேராது யார் உங்களை வந்து வீணாக திட்டினார்களோ அவர்களுக்கே அந்த துன்பம் போய் இன்று அரங்கா அரங்கா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாளை தொடங்கும் போது சந்திராசம் விடுபட்டு நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணி மாதம் இரண்டாம் நாள் இதில் வந்து இந்த சந்திராஷ்டம நட்சத்திரமாக இருக்கட்டும் ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கட்டும் அவர்கள் அன்றாட பணிகளை செய்யணும் கண்டிப்பாக வந்து இறை வழிபாட்டில் அரங்கனுடைய வழிபாட்டை செய்யணும் இந்த செவ்வாய் எனப்பட்டவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் பயணமாகறதால வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகத்தையும் சாதகத்தையும் வந்து வழங்கிட்டு இருக்கிறார் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அந்த ராசி பலன் சொல்லும்போதே அனைவருக்கும் வந்து முருகன் வழிபாடு அதிகமாக நான் சொல்லுவேன் அதனால் வந்து இந்த கட்டங்களை முழுமையாக கிரக கோச்சார அடிப்படையில் ஆய்வு செய்து தான் இந்த ராசி பலனை முழுமையாக வழங்கி கொண்டிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் என்னால் சொல்ல முடியாது உண்மை விஷயங்களை மட்டுமே சொல்ல முடியும் நல்லது கெட்டது என்ன உண்மையாக நடக்குதோ அதை தான் இருக்கேன் அதை முழுமையாக நீங்கள் பின்பற்றும் போது கண்டிப்பாக வாழ்க்கை சுகமாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஜனஜாதகத்தை அனுப்பி நீங்கள் வந்து ஆய்வு செய்து கொள்ளலாம் அனுப்பி வந்து பார்த்து கொள்ளலாம் அதேமாரி வந்து என்னை தொடர்பு கொள்வர்கள் கண்டிப்பாக வந்து தொலைபேசியில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து பாருங்கள் உங்களுக்கான வழங்க காத்திருக்கிறேன் இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன ஆனி மாதம் இரண்டாம் தேதி வந்து புதன் அரங்கநாத பெருமான் திருப்பதி ஏழுமலையான் இவர்களை வணங்கி இன்றைய நாளை ஒரு யோக நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிடர் ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்